Masella, Masella, Sutama, Sutama, Tirupunni, Tatinal, Kutram Ningi, Vidaguna Maritra, Atukutti, Tatinal. Masella, Masella, Sutama, Sutama, Tirupunni, Tatinal. Ningi vidaguna maritra attukuttindra thathina pidavage devanukkum navadandavaraga yesu kristuvukkum parisutha aaviyanavarkkum ippozhudum eppozhudum sadha kaalangalilum magimai undairpadhaga naam yavarum devane magimaippaduthumbadiyaga utsagamaga paadi devane thudithu avarude naamathai magimaippaduthuvomaga பாடல்களை வழிநடத்தத்தக்கதாக நம்மத்தில் இருக்கிற அன்பு சகோதரர்களை முன்னுக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறேன். ஸ்தோத்திரம் துதிப்பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதிப்பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். காத்தீரே என்னை கருத்தாக வழுவாமல் என்னை உமக்காக காத்தீரே என்னை கருத்தாக வழுவாமல் என்னை உமக்காக எடுத்தீர் என்னையும் உமக்காக எடுத்தீர் என்னையும் உமக்காக கொடுத்தீருமையும் எனக்காக தோத்திரம் துதிப்பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். கண்ணின் மணி போல் காத்திரே உம்மை துதியே துதியே துதித்திடுவேன். கண்ணின் மணி போல் காத்திரே உம்மை துதியே துதியே துதித்திடுவேன். அண்ணலே உந்தன் அருளாலே அடியாரை கண் பார்த்தீரே. அண்ணலே உந்தன் அருளாலே அடியாரை கண் பார்த்தீரே. மண்ணாயமக்கும் நீர்தானே மண்ணாயமக்கும் நீர்தானே. என்னாளும் எங்கள் துணை நீரே. தோத்திரம் துதிப்பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதிப்பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். இந்த தொழுகையின் முதல் ஜபத்தை தேவன சமூகத்துக்கு ஒரு பலி போல ஏறெடுக்கத்தக்கதாக நம்மத்தில் இருக்கிற சகோதரரை அன்போடு அழைக்கிறேன். பரலோகத்தில் வாசமாக இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இக்காலத்தில் எங்களை அற்புதமாக வழிநடத்தி கொண்டு வருகிறவரே, உம் கிருபையாலும் உம் இரக்கத்தாலும் நாங்கள் வாழ்கிறோம். எங்களால் ஏதாகும் ஆகுமென்று யோசிக்கும் தகுதி கூட இல்லாதவர்கள், எங்களுடைய தகுதியெல்லாம் உமது குமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசுவில் இருக்கிறது. இந்த நாளிலே அவர் மூலமாய் அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்களாய் பலவீனராகிய நாங்கள் ஆவியின் பலத்தால் உம் சமூகத்தில் வந்து உம்மை தொழுது கொள்ள காத்திருக்கிறோம். நல்ல பிதாவே, எல்லாருமாய் சேர்ந்து எங்களை ஒரு பலி போல மொத்தமாக பலிப்பீடத்தின் மேலே ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளிலே உம்மை தொழுது கொள்வதனால் உண்டாகிற ஆசீர்வாதம், சமாதானம், சுகம் அனைத்தையும் பெற்றுக்கொள்ள வாஞ்சையாய் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் பாவக்குற்றங்களை மன்னித்து எங்களை சுகந்த வாசனையாக முகர்ந்து எங்களை பலியாக ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிப்பீராக. நீ செய்த எல்லா உபகாரங்களுக்காக நன்றி என்று சொல்வதை தவிர வேறொன்றும் எங்களிடத்தில் இல்லை. எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் துதித்து ஜபிக்கிறோம் பிதாவே, ஆமே. பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்திலே மகிமையும் கனமும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. பேரன்பு மிக்க பரிசுத்தம் உள்ள என் சகோதர சகோதரிகளே, உலகளாவிய இந்த பொது தொழுகையில் உங்களை காண்கிறதுல வரவேற்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்களில் லூக்கா எழுதிய திருவார்த்தை 5வது அதிகாரம்
36 முதல் 39 வசனங்களை நம்முடைய தியான பகுதியாக தெரிந்து கொள்ளலாம். என் அன்பு சகோதரர்களே, இந்த பகுதியானது இயேசு கிறிஸ்துவை எதிர்த்து நின்ற பரிசேயர்கள் சதுசேயர்களுக்கு ஒரு பதிலாக சொல்லப்பட்டது. பரிசேயர்கள் நியாயப்பிரமாணத்தை நீதியாக பார்த்தார்கள், சதுசேயர்கள் உயிர்த்தெழுதலை மறுதளிக்கிறவர்களாக இருந்தார்கள், அரசியல்வாதிகளாக இருந்தார்கள். இந்த இரண்டு சாராரும் எப்போது இயேசுவை தாக்குவதையும் இயேசுவதையும் அவருடைய போதனையை அலட்சியப்படுத்துவதையும் தொழிலாக கொண்டிருந்தார்கள். இன்றைக்கும் கூட உலகம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை மறுதளிக்கிற ஒரு மக்கள் மத்தியில் நாம் இருக்கிறோம். இந்த இடத்துல இருக்கிற கான்டெக்ஸ்ட் என்னவென்று நீங்கள் கேட்பீர்களானால், யூதர்கள் வழி வழியாக பின்பற்றி வருகிற அந்த ஓய்வு நாள் போதனை, வாரத்தின் கடைசி நாளாகிய சனிக்கிழமை அன்று ஓய்ந்திருப்பது, உபவாசமாக இருப்பது, ரெஸ்ட் அண்ட் ஃபாஸ்டிங், இதுதான் அங்கே இருக்கிற பிரச்சனை. இயேசு கிறிஸ்துவோடு இருந்த அப்போஸ்தலர்கள் ஓய்வு நாளை மீறினார்கள். அவர்கள் பயிர் வழியாக சென்றபோது கதிர்களை கொய்து தின்றார்கள் என்ற குற்றச்சாட்டை வைத்தார்கள். அப்பொழுது இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு ஒரு அருமையான ஓமையை சொல்கிறார். இதை நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். லூக்கா 5:36 அவர்களுக்கு ஒரு ஓமையும் சொன்னார், ஒருவனும் புதிய வஸ்திரத்துண்டை பழைய வஸ்திரத்தின் மேல் போட்டு இணைக்க மாட்டான், இணைத்தால் புதியது பழையதை கிழிக்கும், புதிய வஸ்திரத்துண்டு பழைய வஸ்திரத்துக்கு ஒவ்வாது, ஒருவனும் புது திராட்சை ரசத்தை பழந்துருத்திகளில் வார்த்து வைக்க மாட்டான், வார்த்து வைத்தால் புது ரசம் துருத்திகளை கிழித்து போடும், ரசமும் சிந்திப்போம் துருத்திகளும் கெட்டுப்போம், புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைக்க வேண்டும், அப்பொழுது இரண்டும் பத்திரப்பட்டிருக்கும், அன்றியும் ஒருவனும் பழைய ரசத்தை குடித்தவுடனே புது ரசத்தை விரும்ப மாட்டான், பழைய ரசமே நல்லது என்று சொல்லுவான் என்றார். என்ன அருமையான ஒரு ஓமை! நம்முடைய வாழ்க்கையில் இதை நாம் பொருத்தி பார்க்கலாம். இந்த ஓமை எப்படி துவங்குகிறது என்று பாருங்கள். அதாவது ஒருவனும் என்ற ஒரு வார்த்தையோடு துவங்குகிறது, நோ ஒன் என்று ஆங்கிலத்திலே தொடங்குகிறது. இந்த ஒருவனும் என்ற அந்த வார்த்தை உங்களை என்னையும் குறிக்கிறது, மனிதர்களை குறிக்கிறது. மனிதன் என்ன செய்ய மாட்டான் என்பதாக இங்கே சொல்கிறார். மனிதர்கள் பயன்படுத்துகிற இரண்டு தகவலை நாம் இங்கே பார்க்கிறோம். மனிதர்களுடைய வாழ்க்கையில் உடை துணிகள் என்றால் நன்றாக தெரியும், திராட்சை ரசம் அதை வைக்கிற துருத்தி என்றால் நன்றாக தெரியும். ஆக மனிதனுக்கு தெரிந்த ஒன்றை அவர் சொல்கிறார். அதாவது பழைய துணியின் மீது அதனுடைய கிழிச்சலை மறைப்பதற்காக ஒரு புதிய துண்டை எடுத்து அதன் மீது வைத்து தைத்தால், அல்லது புதிய துணியின் மீது பழைய துணியை வைத்து தைத்தால், இரண்டும் கிழிந்துவிடும். ஏனென்றால் புதிய துணி உறுதியாக இருந்ததினால பழைய துணி லேசாக கிழிந்துவிடும். ஆக புதிய துணியோடு புதிய துணியை இணைக்க வேண்டும். இந்த உதாரணத்தை இயேசு அவர்களுக்கு சொன்னார், நமக்கும் சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒன்று புதிய மனிதர்களாக இருந்தால் புதிய மனிதர்களாகவே வாழ வேண்டும். பழையவைகளை விட்டு புதியவர்களாக நாம் திரும்ப வேண்டும். 2 கொரிந்தியர் 5:17 படிக்கிறோம், இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். அந்த புதிய சிருஷ்டியினுடைய பழைய பாவங்கள் என்ன ஆனது, வாழ்க்கை முறை என்ன ஆனது, பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயிற்று. இஃப் எ மேன் இன் கிரைஸ்ட் இஸ் எ நியூ கிரியேஷன், ஆல் ஓல்ட் திங்ஸ் வேர் பாஸ்ட் அவே. ஆகவே கிறிஸ்தவம் என்பது ஒரு புதிய மனிதனை நமக்கு காட்டுகிறது. எபேசியர் 4:24 படிக்கிறோம், நீங்கள் புதிய மனுஷனை கிறிஸ்துக்குள்ளே தரித்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே தான் பழைய ஏற்பாட்டுக்கு பிறகு புதிய ஏற்பாடு என்று ஒன்றை நாம் படிக்கிறோம். புதிய ஏற்பாட்டின்படி நாம் நடக்கிறவர்களாக இருக்கிறோம். அதனாலே நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்றும்
பரிசுத்தாவி தேவன் நம்முடைய இருதயங்களில் முத்திரையாக தந்திருக்கிறார் என்றும் அறிந்திருக்கிறோம். ஆகவே நம்முடைய புத்திசாலித்தனமாக நீங்கள் பழைய துணியின் மீது புதிய துணியை இணைக்க முடியாது, அல்லது புதிய துணியோட பழைய துணியை நீங்கள் இணைக்க முடியாது. ஏனென்றால் வலுவிழந்து எந்த நேரத்திலும் கிழியக்கூடிய நிலையில் உள்ள ஒரு பழைய துணி பயன்படாமல் போய்விடும். இந்த உதாரணம் நச்சென்று நமக்கு விளங்குகிறது. அதுபோல பழைய ஏற்பாட்டினுடைய போதனைகள், நலிந்து போன போதனைகள், தேய்ந்து போன போதனைகள், அவைகளை நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட ஒரு புதிய போதனையோடு இணைக்க முடியாது. கிறிஸ்தவம் மார்க்கமாக இல்லாமல் மதமாக போனதுக்கு இதுதான் காரணம். மதம் என்று சொல்லும்போது அந்த புதிய துணியோடு பழைய துணியாகிய பழைய உடன்படிக்கை, பழைய ஏற்பாட்டை அவர்கள் சேர்த்து கொண்டார்கள். கூடுதலாக பழைய ஏற்பாடோடு மனிதனுடைய பாரம்பரியங்களையும் சேர்த்து கொண்டார்கள், விக்கிரக வழிபாடுகளையும் சேர்த்து கொண்டார்கள். இரண்டும் கெட்டுப்போனவர்களாக இப்பொழுது மதங்கள் இருக்கிறது. ஆகவே நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்பதை உங்கள் ஆத்மாவை பற்றிய வசனமாக இவை இருக்கிறது. இரண்டாவதாக இன்னொரு செய்தியை சொல்லுகிறார், ஒருவனும் புது திராட்சை ரசத்தை பழம் துருத்திகளில் வார்த்து வைக்க மாட்டான். வார்த்து வைத்தால் புது ரசம் துருத்திகளை கிழித்து போடும், ரசமும் சிந்திப்போம், துருத்திகளும் கெட்டுப்போம். புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைக்க வேண்டும், அப்பொழுது இரண்டும் பத்திரப்பட்டு இருக்கும். இந்த வசனத்தில் திராட்சை ரசம் ஆபிரகாம் காலம் முதற்கொண்டு மனிதனுக்கு நன்றாக தெரிந்த ஒன்று. திராட்சை ரசம், திராட்சை ரசம் உடலுக்கு நல்லது, ஜீரணத்துக்கு நல்லது, முகக்கலையை கொடுக்கக்கூடியது, கிங்ஸ் ட்ரிங்க், அரசனுடைய பானம் என்று அழைக்கப்படுகிறது. திராட்சை ரசத்தில் இரண்டு வகை இருக்கிறது, பழைய திராட்சை ரசம், புதிய திராட்சை ரசம். புதிய திராட்சை ரசம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அதுவும் கூட பழைய திராட்சை ரசமாக மாறிவிடும். ஆகவே நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இங்கே துருத்திகள் என்ற ஒரு வார்த்தை நாம் படிக்கிறோம். தமிழில் தோல் பை என்பதை குறிப்பதற்கு ஒயின் ஸ்கின் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அந்த காலத்தில் இப்போ நம்ம பயன்படுத்துகிற மாதிரி கண்ணாடி புட்டிகளோ அல்லது இரும்பு போன்றவைகளால் செய்யப்பட்ட அல்லது வேறு உலோகங்களால் செய்யப்பட்ட ஒரு பாத்திரங்களோ மூடியோடு கிடையாது. ஆகவே ஆரம்ப கால மனிதர்கள் ஆடு அல்லது மாடு அவற்றினுடைய வயிற்றில் உள்ள வயிற்று பகுதி, இந்த ஸ்டமக் என்று சொல்வார்களே உணவு அறை, அந்த பகுதியை அவர்கள் இயற்கையாகவே எடுத்து உலர்த்தி அதை திரவப்பொருள் வைக்கக்கூடிய ஒன்றாக வைத்து கொள்வார்கள். உதாரணமாக இறை பையை நீங்கள் பார்ப்பீர்களானால் வாய் வழியாக இறை உள்ளே செல்வதற்கான ஒரு வழி இருக்கும். இறைப்பையினுடைய வெளியே செல்லக்கூடிய ஒரு பகுதி, ஒரு வழி, அது குடலுக்குள் இணைந்திருக்கும். ஆக அக்கால மக்கள் என்ன செய்தார்கள்னா, இறைப்பையை வெட்டி எடுத்து கீழ்ப்பகுதி, அதாவது அந்த எக்ஸிட் பகுதியை நன்றாக கட்டி தண்ணீர் வெளியே போகாதபடிக்கு இறுகி வைத்துருவாங்க. மேலே இருக்கிற பகுதியை, வாய்ப்பகுதியை வச்சு அதை அதன் வழியாக அந்த தண்ணீரையோ திராட்சை ரசத்தையோ அதில் ஊற்றி வைப்பது அவர்களுக்கு வழக்கம். அதுக்கு பிறகு வந்த காலத்தில் தோலாலான பைகளை கூட அவங்க செஞ்சுருக்காங்க. பொதுவாக நம்முடைய வயிறு இருக்க அது நான்கு லேயர்கள் உடையது, அதில் ஆசிடியே ஊற்றினா கூட அந்த பை கெட்டு போகாது. அந்த அளவுக்கு நம்முடைய இறைப்பையானது வலுவுடையதாக இருக்கிறது. ஆகவே அக்கால மக்கள் ஆரம்பத்தில் மிருகத்தினுடைய இறைப்பையை காய வைத்து அதை ஏதாவது ஒரு பொருளை நிரப்புவதற்கு பயன்படுத்தினாங்க. கொஞ்சம் எண்ணி பாருங்கள், ஒரு பெரிய ஒரு மாட்டினுடைய இறைப்பை அல்லது ஒரு ஒட்டகத்தினுடைய இறைப்பை ஏறக்குறைய 60 லிட்டர் தண்ணீரை அதற்குள்ளே நிரப்ப முடியும். இப்பொழுதெல்லாம் மாணவர்கள் கழுத்துக்கு பின்னால் பள்ளிக்கூட புத்தகங்களை சுமந்து செல்வதை நம்ம பார்க்குறோம். இராணுவத்தில்
இராணுவ வீரர்கள் அந்த மாதிரியான ஒரு பேகை முதுகிலே சுமந்து செல்வதை பார்க்குறோம். ஆரம்ப காலத்தில் இந்த வயிற்றில் இருக்கிற அந்த ஸ்டமக் ஞாபகம் வச்சுங்க, அதை கீழே ஒரு பக்கம் கட்டிடுவாங்க, மேலே ஒரு பக்கம் கட்டிடுவாங்க, அதை வந்து தோளில் போட்டுக்கிட்டு தான் அவங்க பயணம் போவாங்க அல்லது ஒட்டகத்தின் மேலே போவாங்க. இது அவங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் எந்த ஒரு தோல் பையும், அதாவது ஒயின் ஸ்கின், ஒரு காலப்போக்கில் அது காய்ந்து லேசாக கீறல் விட்டு விரிசல் விட்டு அது கிழியக்கூடும். ஏன்னா அது அதிகமாக பயன்பட்ட காரணத்தினால அதில் சிறிதாக கிழிச்சல் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் பழைய அந்த துருத்தி தேய்ந்ததாகவும் கிழிந்ததாகவும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார், பழைய துருத்தியில் நீங்கள் புதிய ரசத்தை ஊற்றி வைத்தால் சூரிய ஒளி வெப்பத்தால் உள்ளே இருக்கிற திராட்சை ரசம் கொஞ்சம் கொஞ்சமாக ரசாயனம் மாற்ற அடைந்து ஊற்றப்பட்டது ஒரு லிட்டர்னு வைத்துக்கொள்வோம், அது 1.5 லிட்டராக மாறிடும், ஒரு கால் பங்கு வளர்ந்துடும். அதுக்கு காரணம் என்னென்னா உள்ளே இருக்கிற ரசாயனம் மாற்றம். அப்பொழுது அந்த தோல் பையினுடைய அளவு விரிய ஆரம்பிக்கும். அப்படி விரிய விரிய பழைய தோல் பையாக இருந்தால் விரிசல்கள் ஏற்பட்டு கீறல்கள் ஏற்பட்டு ரசம் சிந்திவிடும், கூடுதலாக தோல் பையும் கிழிந்துவிடும். இப்பொழுது இயேசு நமக்கு என்ன சொல்ல வருகிறார், நீங்கள் புதிய ரசத்தை புதிய தோல் பையிலே வையுங்கள், புட் த நியூ வைன் இந்த நியூ வைன் ஸ்கின் என்று சொல்கிறார். அப்படி நீங்கள் செய்தால் திராட்சை ரசத்தையும் காப்பாற்றலாம், உங்களுடைய துருத்தியாகிய அந்த தோல் பையையும் நீங்கள் காப்பாற்றலாம். நீங்கள் பழைய பையில் புதிய ரசத்தை ஊற்றினால் ரெண்டுக்கும் நஷ்டம் ஏற்படும். கிறித்தவ விசுவாசிகளாகிய நாம் இதன் மூலமாக கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன, உங்கள் வாழ்க்கையில் பழைய தோலாக இருந்த நீங்கள், துருத்திகளாக இருந்த நீங்கள், பாத்திரங்களாக இருந்த நீங்கள் இப்பொழுது புதிய மக்களாக மாறிவிட்டதனால உங்களுக்குள் புதிய திராட்சை ரசத்தை போல கிறிஸ்துவனுடைய வசனம் வாசமாக இருக்க வேண்டும். நீங்கள் எதை செய்தாலும் உங்கள் மார்க்க விஷயத்தில் கிறிஸ்துவனுடைய வசனம் அங்கே இருக்க வேண்டும். லெட் த வேர்ட் ஆஃப் காட் டுவெல் இன் யுவர் ஹார்ட். பீயிங் எ கிறிஸ்டியன் யூ நீட் டு பி ஃபில்ட் பை த நியூ டெஸ்டமெண்ட் டீச்சிங். இதை தான் அவர் சொல்கிறார். பழைய ஏற்பாட்டினுடைய போதனையை புதிய ஏற்பாடு என்ற அந்த துருத்திக்குள்ளே நீங்கள் கொண்டு வர முடியாது. நீங்கள் பழைய ஏற்பாட்டுக்குள்ளே புதிய ஏற்பாட்டு போதனை கொண்டு போய் அடைக்க முடியாது. அப்படி செய்தால் ரெண்டும் வீணாக போயிடும். காரணம், அன்றைய பரிசேயர்களும் சதுசேயர்களும் ஓய்வு நாளை ஏன் கை கொள்ளவில்லை, ஏன் உபவாசிக்கவில்லை என்று இயேசுனிடத்திலும் அவருடைய சீஷரிடத்திலும் பேசுகிறார்கள். இன்றைக்கு உங்களை பார்த்து நானும் கேட்கிறேன், நீங்கள் பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் இணைத்து கொண்டால் முடிவு பழைய துணியின் மீது தைக்கப்பட்ட புதிய துணியைப் போலவும் பழைய துருத்தியில் ஊற்றப்பட்ட திராட்சை ரசம் போலவும் நீங்கள் மாறிவிடுவீர்கள். பிரச்சனை உங்களுக்கு தான். இப்பொழுது நீங்கள் இரண்டையும் எழுந்து விடுவீர்கள். ஏனென்றால் புதிய திராட்சை ரசத்தை கொண்டு போய் பழைய துருத்தியில் ஊற்றினால் துருத்தியும் கிழிந்துவிடும், திராட்சை ரசமும் சிந்திவிடும். ஆகவே புதிய துருத்தியில் புதிய திராட்சை ரசத்தை ஊற்றி வைத்த மக்களைப் போல் நாம் இருக்க வேண்டும். கலாத்தியர் 2:19 ஒரு பகுதியை வாசிக்கிறேன், கவனியுங்கள். பக்கம் 259. தேவனுக்கென்று பிழைக்கும்படி நான் நியாயப்பிரமாணத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தேனே. ஒரு பழைய ஏற்பாட்டின்படி நடக்கிற ஆள் செத்த ஆள், அவருக்கு நியாயப்பிரமாணம் மரணத்தை தான் கொடுக்கும். 20 பாருங்கள். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், அது புதிய ஏற்பாடு. ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்திலே பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன்.
இப்பொழுது பவுலடியார் சொல்கிறார், நான் புதிய ஏற்பாட்டில் சிலுவையில் மறித்தவனாக, தேவனுடைய அன்பிலே நிலைத்திருக்கிறவனாக, தேவனுடைய மகனாக நான் பிழைத்திருக்கிறேன், அவருடைய பிள்ளையாக இருக்கிறேன். ஒரு கேள்வி இப்பொழுது அவர் கேட்கிறார். 20 பாருங்கள், நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குறதில்லை. விருதாவாக்குதல் என்று சொன்னால் வீணடிக்கிறதில்லை. I will not make God's grace vain என்று சொல்கிறார். நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குறதில்லை. கவனியுங்கள், நீதியானது நியாயப்பிரமாணத்தினாலே வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணாயிருக்குமே. பழைய ஏற்பாட்டின் மூலமாக மனிதன் ரட்சிக்கப்படுவதும் முற்றிலும் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதும் வாய்ப்பாக இருக்குமானால் ஏன் இயேசு கிறிஸ்து மரிக்க வேண்டும்? பழைய ஏற்பாட்டில் நமக்கு இந்த நீதி கிடைக்காதனால், இந்த ரட்சிப்பு கிடைக்காதனால், தேவன் கிருபையின் மூலமாய் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் இந்த புதிய ஏற்பாட்டு வசனத்தினாலே அவர் நம்மை ரட்சிக்கிறார். ரோமருக்கு எழுதிய நிருபம் 4:5 பாருங்கள், 211. ஒருவன் கிரியை செய்யாமல், கிரியைனா எந்த ஒரு செயலும் இல்லாமல், பாவியே நீதிமானாக்கிற விடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாயிருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். இதுதான் புதிய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டில் விசுவாசத்தினாலே நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். எபேசியர் 2:8 படிக்கிறோம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் ஆனதல்ல, தேவனுடைய ஈவு. ஆகவே எந்த ஒரு கிரியை இல்லாமல் தேவனிடத்தில் விசுவாசம் வைக்கிற ஒரு மனிதன், இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார் என்னுடைய பாவத்திற்காக, அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாளில் எழுந்தார் என்று விசுவாசிக்கிற ஒரு மனிதனுக்கு தேவன் நீதியை தருகிறார், ரட்சிப்பை தருகிறார். ஆகவே புதிய துருத்தியில் புதிய திராட்சரசம் வைப்பது போல நீங்களும் புதிய மனுஷர்களாக புதிய வசனத்தின்படி நடக்கிறவளாயிருங்கள். ஆனால் ஒரு பிரச்சனை இருக்குது, எப்போவுமே இந்த பழைய ரசத்தை குடித்த ஆள் புது ரசத்தை கொடுத்தா விரும்ப மாட்டான். இன்றைக்கும் நம்ம ஊரில் பாருங்கள், பனைமரத்திலிருந்து இறங்கின பனஞ்சாறை கொடுத்தால் மனிதன் விரும்பவில்லை. அதை புளிக்க வைத்து போதை தரும் கல்லாக மாற்றி கொடுத்தா அவன் அதை விரும்புகிறான். ஆக இந்த கல் குடித்த ஆள் பனஞ்சாறை விரும்ப மாட்டான். அதுபோல் பழைய ஏற்பாட்டின்படி அந்த போதையில் அந்த போதனையின்படி நடக்கிறவங்க, அப்படிப்பட்ட எண்ணங்களை உடையவங்க இயேசு கிருஷ்ணனுடைய போதனையை நிராகரிப்பாங்க. பாருங்கள், 5:39 அன்றியும் ஒருவனும் பழைய ரசத்தை குடித்தவுடனே புது ரசத்தை விரும்ப மாட்டான், பழைய ரசமே நல்லது என்று சொல்லுவான். இதுதான் மனிதனுடைய தன்மை. இன்றைக்கு கிறித்தவர்கள் புதிய ஏற்பாட்டின்படி நடவாமல் அவர்கள் உலக பாரம்பரியங்களிலே மூழ்கி கிருபையை வீணடிக்கிறார்கள். அவர்களுடைய துருத்தி, அந்த ஒயின்ஸ்கின் நைந்து போனதாக இருக்கிறது. எவ்வளோதான் இயேசுனுடைய வசனம் உள்ளே போனாலும் அது கெட்டுப்போகக்கூடியதாக இருக்கிறது, சிந்திவிடக்கூடியதாக இருக்கிறது என்பதை மனதில் கொள்ளுங்கள். மத்தி எழுதிய சுவிசேஷம் 15:8 இந்த ஜனங்கள் தங்கள் வாயினாலே என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினாலே என்னை கனப்படுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாயிருக்கிறது. இன்றைக்கி பாட்டு பாடுறாங்க, ஜபம் பண்ணுறாங்க, கிறிஸ்தவர்களும் தங்களை சொல்கிறாங்க, பக்தியை காண்பிக்கிறாங்க, அதெல்லாம் வாய்க்கும் உதட்டுக்குமா இருக்கிறதாம். அவருடைய இருதயத்தில் இடம் இல்லை, அவருடைய ஆழ் மனதில் நான் வாழவில்லை என்று சொல்கிறார். அதற்கு ஒரு காரணம், 9 பாருங்கள், மனுஷருடைய கற்பனைகளை, அதாவது போதனைகளை, உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசையா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லியிருக்கிறான் என்றார். தே வர்ஷிப் இன் வெயின். ஆகவே பழைய துருத்தியை நம்புகிற மனிதன் புதிய திராட்சரசத்தை அதில் வைத்துக்கொள்ள முடியாது. ஏனென்றால் பழைய துருத்தி அது மனுஷருடைய பாரம்பரியமாக இருக்கிறது.
என் அன்பு சகோதரர்களே, இந்த காலையில் நீங்கள் கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தின்படி நடக்க உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். ஆகாய் தீர்க்க தரிசன புத்தகம் 1:6, பக்கம் 1090, நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூர்ணமடையவில்லை, நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர்விடவில்லை. கவனியுங்கள், கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். இந்த வசன பகுதி ஒரு பழைய பொத்தலான பையை நம்பியிருக்கிற மனிதன் எந்த அளவுக்கு துன்பப்படுகிறான் என்று காண்பிக்கிறது. விதையும் கொட்டி விடுகிறது, எண்ணெயும் வழிந்து விடுகிறது, ரசமும் சிந்தி விடுகிறது, வருமானமும் போய்விடுகிறது. ஆக கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே வைத்தது போல உங்கள் விசுவாசம் பழைய உடன்படிக்கையின் கீழே, பழைய போதனையின் கீழே, மனிதனுடைய பாரம்பரியத்தின் கீழே, விக்கிரக வழிபாடுகளின் கீழே நீங்கள் வைப்பீர்களானால், இரண்டையும் கலந்து அனுபவிக்க நினைப்பீர்களானால், இரண்டும் இழந்தவர்களாயிருப்பீர்கள். ஆகவே ஜாக்கிரதையாக விசுவாசத்தினாலே நீங்கள் நீதிமான்களாய் வாழவும், உங்கள் இருதயமாகிய புதிய துருத்தியில் தேவ வசனமாகிய புதிய திராட்சரசம் தங்கியிருக்கும்படி உங்களை தாழ்த்துங்கள். கர்த்தராகிய இயேசுவின் கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பிரார்த்தனை செய்வோம். கிருபையும் இரக்கமும் தயவு நிறைந்த தகப்பனே, நாங்கள் ரட்சிக்கப்படும்படி நீர் எங்களுக்கு தந்த கிருபையை வீணடிக்காமல், பொத்தலான பையிலே போடுகிற பொருளாக நாங்கள் இல்லாமல், புதிதாய் பிசைந்த மாவை போலவும் புதிதாக இருக்கிற திராட்சை துருத்தியைப் போலவும் வாழ எங்களுக்கு உதவி செய்தரலும். எங்கள் ஆண்டவரும் கர்த்தரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசுவின் பெயரால் ஜெபத்தை கேட்டருளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக, ஆமேன். கர்த்தருடைய பந்தியிலே பங்கு கொள்ளும்படி நம்மை நாமே ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து, இதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிட்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அப்பத்திற்காக நாம் ஜெபித்து இதில் பங்கு கொள்வோம். பரிசுத்தமும் இரக்கமும் தயவும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எங்களுடைய பாவங்களுக்காக தன்னுடைய இன்னுயிரை கொடுக்கும் பொழுது அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது. அதற்கு ஒப்பாக இங்கு புளிப்பில்லாத அப்பம் இது வைக்கப்பட்டிருக்கிறது. அப்பா, நீர் இந்த அப்பத்தை எங்களுக்கென்று ஆசீர்வதித்து தரும்படி விலையேறப்பெற்ற இயேசு கிறிஸ்துவினுடைய நல்ல நாமத்தினாலே இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நாமும் கூட அவ்வண்ணமாகவே இதில் செய்யும்படியாக நாம் ஒன்று சேருவோம். தேவன் இந்த ரசத்தை ஆசீர்வதித்து தரும்படி நாம் ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல பிதாவே, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறபடியே நாங்கள் செய்யும்படி வந்து நிற்கிறோம். இது அந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். குற்றமில்லாத மாசற்ற இதோ தகப்பனே, அந்த இரத்தம் எங்களுடைய பாவங்களுக்காக சிந்தப்பட்டது என்பதை நாங்கள் நினைத்து இதில் பங்கு கொள்ளும்படி, பயபக்தியோடு பங்கு கொள்ளும்படி எங்களை உற்சாகப்படுத்தும். எங்களை தாழ்த்துகிறோம். இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நல்ல நாமத்தில் இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். தேவனுடைய சமூகத்தில் தேவனுக்கு மிக பிரியமான ஒரு தொழுகையை செய்து கொண்டிருக்கிறோம். இதை தொடர்ந்து தேவனுக்கு பிரியமான ஒரு பலியாக நம்முடைய கையின் பிரயாசங்களை தேவனுடைய சமூகத்துக்கு கொண்டு வருவோம். தேவன் கொடுத்தவைகள் இவைகளிலிருந்து நாம் எடுத்து தேவனுக்கு உற்சாகமாக கொடுப்பதற்கு நாம் ஒப்பு கொடுப்போமாக. இந்த தொழுகையின் நிறைவு ஜபத்தை நம்மத்தில் இருக்கிறதான சகோதரர் ஒருவர் முன்வந்து ஜெபித்து இந்த தொழுகையை நிறைவு செய்து தரும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். பரலோகத்திலே வாசமாக இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, உம்முடைய வார்த்தையினால் எங்களை சந்தித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அண்ட சராசரங்களின் மீது அதிகாரமுடையவராகிய உமக்கு எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். வார்த்தையினால் சர்வத்தையும் தாங்குகிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கீழாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம்.
நாங்கள் எதையுமே செய்ய முடியாது, ஆனால் பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே செய்ய முடியும் என்பதனால் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களையும் எங்கள் வீட்டாரையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. வியாதியை சுகமாக்கும், பலவீனங்களை நீக்கும், பலவிதமான பாரங்களில் நின்று விடுதலை செய்யும், உம்முடைய மக்களுக்கு வேண்டிய சமாதானத்தை தாரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே நாங்கள் பிழைக்கிறோம், அவருடைய கிருபையினால் வாழுகிறோம். உம்மையே கனப்படுத்தி ஸ்தோத்திரித்து ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்தில் துதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென், 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 ஆமென்.